ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது கிரிக்கெட் போட்டியிலேயே அதிவேகமாக பவுலிங் பண்ண ஸ்பீட் பவுலர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவங்களோட பந்து வீச்சானது நிறைய பேட்ஸ்மேன்களை காயப்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் போட்டியில் இவங்களோட பந்து வீச்சோட வேகத்தை பார்த்தீங்கன்னா 150 கிலோமீட்டருக்கும் மேலே தான் வந்து இவங்க பவுலிங் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு இவங்களோட பவுலிங் ஆனது ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இந்த மாதிரியான வேகப்பந்து ஜாம்பவான்களை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல் 5 இடங்களில் இருக்கிற ஸ்பீட் பவுலர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இதில் 5வது இடத்துல பார்த்தீங்கன்னா ஆன்டி ராபர்ட்ஸ் இருக்காங்க. இவங்க ஒரு வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர். 1980 தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான போட்டியில் 159.9 கிலோமீட்டர் வேகத்தில் பவுலிங் பண்ணியிருக்காங்க. அடுத்து 4வது இடத்துல பார்த்தீங்கன்னா மிச்சல் ஸ்டார்க் இருக்காங்க. இவங்க ஆஸ்திரேலிய அணியோட அதிரடியான ஸ்பீட் பவுலர். இப்போ நிறைய போட்டிகளில் ஆஸ்திரேலிய அணியோட பக்கபலமாக இருந்துட்டு இருக்காங்க. சச்சின் டெண்டுல்கரோட மகன் அர்ஜுன் டெண்டுல்கர் கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னுடைய ரோல் மாடலே மிச்சல் ஸ்டார்க் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு ஸ்டார்க் பார்த்தீங்கன்னா நிறைய போட்டிகளில் சூப்பராக விளையாடுவாங்க. 2015 நியூசிலாந்து அணிக்கு எதிரான போட்டியில் மிச்சல் ஸ்டார்க் 160.4 கிலோமீட்டர் வேகத்தில் பவுலிங் பண்ணியிருக்காங்க. 3வது இடத்துல பார்த்தீங்கன்னா ஷான் டைட் இருக்காங்க. இவங்களும் ஆஸ்திரேலிய அணியை சேர்ந்த வீரர் தான். இவங்களும் ஒரு மிகச்சிறந்த ஸ்பீட் பவுலர். 2010 இங்கிலாந்துக்கு எதிரான மேட்ச்ல 161.1 கிலோமீட்டர் வேகத்துல இவங்க பவுலிங் பண்ணியிருக்காங்க. 2வது இடத்துல பாத்தீங்கன்னா பிரெட்லி இருக்காங்க. இவங்க ஆஸ்திரேலிய அணியோட முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர். இவங்களும் வந்து சூப்பரா பவுலிங் பண்ணுவாங்க. இவங்க 2005 நியூசிலாந்துக்கு எதிரான போட்டியில 161.1 கிலோமீட்டர் வேகத்துல பவுலிங் பண்ணியிருக்காங்க. முதல் இடத்துல பாத்தீங்கன்னா சோயா பாக்தர் இருக்காங்க. இவங்க பாகிஸ்தான் அணியோட அதிரடியான வேகப்பந்து வீச்சாளர். இவங்களை பார்த்தாலே நிறைய பேட்ஸ்மேன்களை வந்து பயப்படுவாங்க. இவங்களோட பந்து வீச்சை எதிர்கொள்றது அப்படிங்கிறது நிறைய பேட்ஸ்மேன்களுக்கு மிகப்பெரிய சவாலாகவே இருந்துச்சு. ஒரு சிறந்த பேட்ஸ்மேனால தான் இவங்களோட பந்து வீச்சையை எதிர்கொள்ள முடியும். இவங்க வந்து 2003 நியூசிலாந்து அணிக்கு எதிரான போட்டியில 161.7 கிலோமீட்டர் வேகத்தில் பவுலிங் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள்.